ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல நம்ம டாப் 7 இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முதல் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆப்பிள் தெரியும் இல்லைங்க, வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனிஸ் அது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது 1981, அதாவது சுமார் ஒரு 40 வருஷம் முன்னாடி, அதோட முதல் கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை இஸ்ரோ மூலமா தாங்க அமைச்சிருக்கு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு மீடியமான ஒரு நிறுவனமாக தான் இருந்திருக்கு, அதாவது சின்னதும் இல்லை, இப்போ இருக்கிற அளவுக்கு பெருசும் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ஸ்ட்ரிப்லேருந்து லான்ச்சிங் பேடுக்கு ஒரு மாட்டு வண்டியில் வச்சு கொண்டு வந்திருக்காங்க அந்த சேட்டலைட்டை. இந்த கரண்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு வேர்ல்ட் லெவலில் பயங்கர பெரிய ஆர்கனைசேஷனாக வந்திருக்கீங்க. இதில் நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் அவங்களோட முதல் கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை நம்மளோட இஸ்ரோ வழியாக தாங்க அமைச்சிருக்காங்க. நம்மளோட அடுத்த ஃபேக்ட் என்னன்னா, உலகத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சிலைங்க இருக்குங்க. இதுல இந்த உலகத்துல உயரமான 5 சிலைங்களை பத்தி இதுல பாக்கலாம் வாங்க. இதுல 5வதா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா, மதர்ஸ் லேண்ட் கால்ஸ்னு ஒரு சிலைங்க. இது ரஷ்யாவில் இருக்கு. இதோட உயரம் பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 300 அடிங்க. அடுத்தபடி நம்ம ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி வந்து நம்மளுக்கு தெரியும், யூஎஸ்ல இருக்கு, நிறைய நம்ம படத்துல பார்த்துருப்போம். அதோட உயரம் பார்த்தீங்கன்னா 305 அடிங்க. இந்த லிஸ்ட்ல நம்மளோட 3வதா இருக்க சிலை பார்த்தீங்கன்னா கோனியன் ஆஃப் நான்ஷா, இது வந்து சைனாவில் இருக்கு. இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 347 அடிங்க. இதுல 2வதா இருக்கிற சிலை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் டெம்பிள் புத்தா, சைனாவில் இருக்குங்க. இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 413 அடிங்க. இந்த லிஸ்ட்ல முதலாவது இருக்கிற சிலை பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, நம்ம இந்தியாவில் தான் இருக்குங்க, இது குஜராத்தில் இருக்கு. இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 600 அடி. உலகத்தில் ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணணும்னா ஒரு நினைவு சின்ன வைக்கிறது தான் ஒரு பழமையான வழக்கமாக இருக்குங்க. எக்ஸாம்பிள், நம்ம இஜிப்டில் இருக்க பிரமிடா எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு சைனாவில் இருக்க பெருஞ்சுவரம் எடுத்துக்கோங்க. அதேமாரி இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியும் இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கிற விஷயமா இருக்குன்னு நாங்கள் நம்புறோங்க. இந்த லிஸ்ட்டை நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே அதிகமாக சம்பளம் வாங்குற அத்லீட்ஸுங்க. இன்னைக்கு தேதிப்படி டாப் 6ல் பார்த்தீங்கன்னா 6வதா நெய்மார் இருக்காருங்க. நெய்மார் நம்மளுக்கு தெரியும்ல, கால்பந்து வீரர். இப்போ பிரேசிலுக்கு ஆடுறாரு, பிஎஸ்டிக்கு ஆடுறாரு. அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா $95 மில்லியன் ஒரு வருஷத்துக்கு வாங்குறாருங்க. 5வது பார்த்தீங்கன்னா பாஸ்கெட் பால் ஆடுற லெப்ரான் ஜேம்ஸ், அவர் எவ்வளோன்னா $96.5 மில்லியன் வருஷத்துக்கு வாங்குறாரு. 4வது டாக் பிரஸ்காட்ன்ற அமெரிக்கன் ஃபுட்பால், அதாவது அமெரிக்கன் ஃபுட்பால்னா எப்படின்னா தேங்காய் மாதிரி இருக்கும் அங்கே பால் பார்க்க பெருசாக, அதை வச்சுட்டு ஓடுவாங்க, உதைப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, அதுதான் அமெரிக்கன் ஃபுட்பால்ன்றது. அவர் எவ்வளோ வாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா $107.5 மில்லியன் வருஷத்துக்கு. இப்போ நம்ம டாப் 3க்கு வர போகிறோம். 3வது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ. நம்ம யுவென்டஸ்க்கும் போர்ச்சுகலுக்கும் ஆடுற பயங்கர ஃபேமஸான கால்பந்து வீரர். அவர் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு $120 மில்லியன் வாங்குறாரு. 2வது லியோனல் மெஸ்ஸி. இவருக்கும் ரொனால்டோக்கும் தான் எப்போவுமே போட்டி வரும். லியோனல் மெஸ்ஸி பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல 2வதா இருக்காரு. இவர் $130 மில்லியன் வாங்குறாரு இந்த வருஷத்துக்கு. இப்போ என்ன சிச்சுவேஷன்னு தெரில, மெஸ்ஸி வந்துட்டு திருப்பி பார்சலோனாக்கு வருவாரா இல்லை வேற டீமுக்கு போவாரா, சும்மா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க, நம்ம பார்ப்போம். ஸோ இந்த லிஸ்ட்ல ஹையஸ்ட் பெய்டு, அதாவது அதிகமாக சம்பளம் வாங்குற இன்னைக்கு தேதிப்படி பார்த்தீங்கன்னா எம்எம்ஏ சேர்ந்த கானர் மெக்கிரகர். எம்எம்ஏனா என்னன்னு தெரியும் இல்லைங்க, மிக்சட் மார்ஷியல் ஆர்ட்ஸ், அதாவது குத்து சண்டை, காலில் உதைக்கிறது, டேக்வாண்டோ எல்லாமே கொண்டு வரலாம், அதாவது மிக்சட் மார்ஷியல் ஆர்ட்ஸ்னா அதுதான். அவர் பார்த்தீங்கன்னா $180 மில்லியன் வாங்குறாருங்க ஒரு வருஷத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து. நம்ம அடுத்து பார்க்க போகிற ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம் இல்லைங்க இன்ஸ்டாகிராமு, அப்படியே ஜாலியாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்போம்ல, இந்த நான் இப்போ சொல்ல போகிற 7 பேர், அதாவது டாப் 7 பேர் தான் நாங்கள் சொல்ல போகிறோம். நாங்கள் இப்போ சொல்ல போகிற டாப் 7 பேர் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு போஸ்ட் போட்டாலே, அதாவது எதையும் ப்ரொமோட் பண்ண தேவையில்லை, எந்த ஆடும் போட தேவையில்லை, சும்மா இவங்க ஒரு போஸ்ட் போட்டாலே இவங்களுக்கு வந்துட்டு காசு வரும். ஸோ ஒரு போஸ்ட்டுக்கு இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ காசு வருதுன்றத பார்க்கலாம் வாங்க. இந்த லிஸ்ட்ல 7வதா இருக்கிறது பார்த்தீங்கன்னா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸிங்க. இவர் ஒரு போஸ்ட் போட்டா $1.16 மில்லியன் வருதுங்க, அதாவது US டாலர். இவருக்கு வந்துட்டு சும்மா இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட், இவரையோ இல்லை யாரையோ சும்மா இவர் டெய்லி பண்ணுற வேலையை எது எடுத்து போட்டாலும் $1.16 மில்லியன் வருதுங்க. இதே மாதிரி தான் நாங்கள் சொல்ல போகிற டிஸ்ப்ளே எல்லாருக்குமே காசு வரப்போகுது. 6வதா பார்த்தீங்கன்னா கிம் கார்டேசியன். இவங்க தெரியும் இல்லை, ஒரு கார்டேசியன் ஃபேமிலி நீங்களாம் பார்த்துருப்பீங்க, அதாவது உடம்பு ஃபுல்லாக பிளாஸ்டிக் போட்டு எல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு மாடல் தான் இவங்க.
இவங்க பார்த்தீங்கன்னா 1.41 மில்லியனுங்க. அதாவது ஒரு போஸ்ட் சும்மா இவங்க என்ன பண்ணுறாங்களோ எடுத்து போடுறது, இவங்க போடுற ட்ரெஸ் எது எடுத்து போட்டாலும் 1.41 மில்லியன் வருதுங்க எங்களுக்கு. இந்த லிஸ்ட்ல 50 யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச செலினா கோமெஸ், இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டால் 1.46 மில்லியன் வருது. அப்படியே ஃபோர்த் யாருன்னு பார்த்தீங்கன்னா கைலி ஜென்னர், அப்படியே கிம் கார்டேசியன், அந்த கார்டேசியன் ஃபேமிலியிலேருந்தே வராங்க. கைலி ஜென்னரும் 1.49 மில்லியன் வருதுங்க ஒரு போஸ்ட் போட்டால். தேர்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பாடகர் அரியானா கிராண்டே, அரியானா கிராண்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1.51 மில்லியனுங்க ஒரு போஸ்ட் போட்டால். ஸோ இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ராக் ட்வெயின் ஜான்சன், நம்ம WWF-ல இருப்பார்ல, அவர் போட்டால் 1.52 மில்லியன். அதாவது அரியானா கிராண்டேக்கு இவருக்கும் ரொம்ப க்ளோஸ் தான். ஆனால் இந்த லிஸ்டில் நம்பர் ஒன்னாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ரொனால்டோ ஒரு போஸ்ட் போட்டால் 1.6 மில்லியன் வருதுங்க. அதாவது கரெக்டு தான், ரொனால்டோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் அத்லீட்டாகவும் இருக்கிறாரு, ஒரு ஃபேஷன் மாடல் மாதிரியும் இருக்கார். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பாடி அந்த மாதிரி வச்சுருக்காரு அவர், ட்வெயின் ஜான்சன்லாம். ஸோ கரெக்டு தான், அவர் போட்டால் 1.6 மில்லியன் வருதுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சும்மா ஒரு போஸ்ட் போட்டாலே வர காசுங்க. நம்ம என்ன நினச்சிருக்கோம்னா இன்ஸ்டாகிராமில் காசு வரணும்னா நம்மளுக்கு ஆடு பண்ணணும், ஸ்பான்சர்ஷிப் வரணும், இல்லை நம்ம ஒரு ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணணும், இதனால தான் காசு வந்து நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்தமாரி செலிப்ரிட்டிஸ்லாம் சும்மா ஒரு போஸ்ட் போட்டாலே காசு வருதுங்க எங்களுக்கு. நம்ம லிஸ்ட்ல அடுத்த ஃபேக்ட் என்னன்னா வேர்ல்ட் லெவல்ல அதிகமா சம்பாதிக்கிற கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. இந்த லிஸ்ட்ல அஞ்சாவதா இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய அதிரடி ஓப்பனாக இருந்த சேவாக்குங்க. இவர் பார்த்தீங்கன்னா 6.1 மில்லியன் டாலர் பர் இயருக்கு சம்பாதிக்கிறாங்க. அடுத்ததா மிஸ்டர் 360 சொல்லக்கூடிய ஏபிடி வில்லியர்ஸ்ங்க, இவரோட சேலரி பார்த்தீங்கன்னா 6.4 மில்லியன் பர் இயருக்கு ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேட்டில் தொட்டாலே ஒரு சிக்ஸராக பறக்கக்கூடிய ஒரு பிளேயர் தாங்க, வேற யாரும் இல்லை நம்ம கிறிஸ் கெயில் தான். அவர் பார்த்தீங்கன்னா 7.5 மில்லியன் டாலர் பர் இயருக்கு சம்பாதிக்கிறாருங்க. இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தலை தாங்க, டோனி தான். இவரோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 21.7 மில்லியன் பர் இயருக்கு சம்பாதிக்கிறாருங்க. இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவதுக்கும் மூணாவதுக்கும் ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா டோனி வந்து 21.7 மில்லியன் டாலர் சம்பாதிக்கிறாரு, கிறிஸ் கெயில் வந்து 7.5 மில்லியன் சொன்னேன்ல. இதில் டோனி வந்து 3 மடங்கு கிறிஸ் கெயிலோட அதிகமாக சேலரி வாங்குறாருங்க வருஷத்துக்கு. இந்த லிஸ்ட்டில் நம்மளோட முதல் இடத்த பிடிக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேன், பெஸ்ட் பிளேயர்னு சொல்லலாம், வேற யாரும் இல்லை நம்ம விராட் கோலி தான். இவரோட சேலரி பார்த்தீங்கன்னா 24 மில்லியன் டாலர் பர் இயருக்கு சம்பாதிக்கிறாங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம இப்போ இருக்கிறதுல ரிச்சஸ்ட் பீப்புள் இந்த வேர்ல்டு யாரெல்லாம்ன்றத பார்க்கலாம் வாங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது அமேசானோட ஓனர் ஜெஃப் பெசோஸ் தாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு இப்போதான் டிவோர்ஸ் ஆயிருக்குன்னு. டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட, அதாவது பாதியாக சுற்றி பிரித்ததுக்கு அப்புறம் கூட இவர் இன்னும் டாப்ல தாங்க இருக்காரு. இவரோட நெட்வொர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 186 பில்லியனுங்க. இவர் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சேர்ந்த கம்பெனி தான் அமேசானு. ஸோ இவர் வந்துட்டு ஒன் ஆஃப் த டாப்ன்றது கூட சொல்லாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க். எலான் மஸ்க் நம்ம எல்லாருக்கும் தெரியும், டெஸ்லாவோட ஓனர், டெஸ்லா இப்போது மார்ஸுக்கு அனுப்ப போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டெஸ்லா வந்துட்டு ஒரு சம பெரிய கம்பெனி தாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அவரோட நெட்வொர்த்து 147.3 பில்லியன். என்னடா இவ்வளோ கம்மியாக இருக்கே இவரை செகண்ட் சொல்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. இவங்களோட நெட்ஒர்க் வந்து எப்போவுமே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெர்னார்டு ஆல்னாட் அண்ட் ஃபேமிலி. இவர் வந்துட்டு ஃப்ரான்ஸை சேர்ந்த கம்பெனி, அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் இது. இவங்க பார்த்தீங்கன்னா 70 பிராண்டுக்கு இவங்க தாங்க ஓனர் மாதிரி இருக்காங்க. நம்ம ஃபேமஸான ஒரு பிராண்ட் நம்மளுக்கு தெரியும், லூயிஸ் விட்டான், செஃபோரா, எக்ஸட்ரா எக்ஸட்ரா, இந்த மாதிரி பிக் நேம்ஸுக்கெல்லாம் இவங்க தான் வந்துட்டு ஓனராக இருக்காங்க. இவங்களோட நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா 186.3 பில்லியனுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸுங்க. பில்கேட்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும், மைக்ரோசாஃப்டோட ஓனர். அவரோட நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா 125.5 பில்லியன். இவங்க 4 பேர் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே மோஸ்ட் ரிச்சஸ்டான பர்சனுங்க. இவங்களை ஏன் நாங்கள் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டு மாதிரி, அதாவது ஹையஸ்ட்டு டு லோவஸ்ட்டுன்னு போடலன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட நெட்ஒர்க் எப்போவுமே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்காங்க. இப்போ எலான் மஸ்க் திடீர்னு மேலே வருவார், பெசோஸ் மேலே இருப்பார், இல்லை பெர்னார்டு ஆல்னாட் இருப்பார், இல்லை பில்கேட்ஸ் கூட வரலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது விண்டோஸ் 11 வருது. ஸோ நம்மளால் சொல்ல முடியாது அது நல்லா ஒரு ஹிட் ஆகிடுச்சுன்னா பில்கேட்ஸ் மேலே வந்துடுவார், இல்லை அது போயிடுச்சுன்னா கூட கீழே போயிடுவார். ஆனால் ஒன் ஆஃப் தி டாப் ரிச்சஸ்ட் பர்சனாக தான் இருப்பாங்க இவங்க. நம்மளோட கடைசி ஃபேக்ட் என்னென்னா முன்னாடி பார்த்தோம் ரிச்சஸ்ட் பர்சன்லாம் யாரெல்லாம் நம்ம பார்த்தோங்க, இப்போ வந்து அந்த ரிச்சஸ்ட் பர்சன்லாம் ஒரு 23 வயசு அந்த ஏஜில் என்ன பண்ணியிருந்தான்னு பார்க்கலாம். ஜெஃப் பெசோஸ் என்ன பண்ணியிருந்தார் பார்த்தீங்கன்னா மெக்டோனல்ஸில் தான் வேலை பார்த்துருந்தாருங்க. அடுத்ததாக எலன் மஸ்க் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா தன்னோட வீட்டை பார்ட்டி பண்ணுறதுக்கோசம் விட்டாருங்க. அதில் வர வருமானத்தை வச்சு தான் தன்னோட வீட்டோட வாடகையே கட்டினாருன்னா பார்த்துக்கோங்க.
அடுத்ததா நம்மளுடைய அலிபாபாவோட சிஇஓ பார்த்தீங்கன்னா ஜாக்மா, இவர் என்ன பண்ணியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா கேஎஸ்சியில் ஒரு வேலை கிடைக்குமான்னு காத்திருந்தாருங்க. அடுத்ததா ஜேகே ரவுலிங், இங்கே வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹாரி பாட்டர் புக் எழுதுனவங்க தான். இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா காசு இல்லாமல் கொஞ்சம் வறுமையில் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அடுத்ததா முன்னாள் அமெரிக்கா பிரசிடென்ட் பராக் ஒபாமா என்ன பண்ணியிருந்தாருன்னா ஒரு கம்யூனிட்டியை வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாருங்க. இப்போ நம்ம பார்த்தவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் செம்மையாக சாதிச்சு நிற்கிறாங்க. ஆனால் இவங்களோட 23 வயசுலையும் கஷ்டப்பட்டுருக்காங்கன்றத உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதனால் என்ன சொல்ல வரோம்னா இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா கூட உங்கள் மனசை தளர விடாதீங்க, அதாவது நம்புங்க உங்களையே, அதாவது ஹோப் மட்டும் வச்சுக்கோங்க நம்மளால் முடியும். அதாவது நம்ம இன்னும் சின்ன பசங்க தாங்க, இன்னும் 23 இயர்ஸ்ன்றது நம்ம வாழ்க்கை ஒன்றும் முடியல. வந்துட்டு இனிமேல் தான் நம்ம வாழ்க்கை ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம கனவு காணலாம், அதாவது ஒரு சேயிங் இருக்குது, ட்ரீம்ஸ் டோன்ட் ஒர்க் அன்லெஸ் யூ டூ. அதாவது நீங்கள் கனவு காணலாம், ஆனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்கிற வரைக்கும் கனவு தானாலே உங்களுக்கு வந்து நடக்காது. ஸோ உங்களுக்கு ஒரு கனவு இருக்குது, ஒரு லட்சியம் இருக்குது, ஒரு கோல் இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டுவர்ட்ஸ் தட், அதுக்கிட்ட போகிற மாதிரி நீங்கள் வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு அந்த கனவு பலிக்கும். இப்போது நாங்கள் சொன்னோம்ல இந்த 4 பேர் இந்த வயசில் கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு, அவங்க வந்துட்டு அப்படியே நம்ம கஷ்டப்படுறோமேன்னு விட்டுருந்தா அவங்களால எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. இப்போ ஜேகே ரவுலிங் அந்த புக்கை எழுதியிருக்க முடியாது, பெசோஸ் வந்துட்டு அமேசான் ஓப்பன் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இதனால் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா ஒர்க் டுவர்ட்ஸ் யுவர் ட்ரீம், அதாவது இது உங்கள் லைஃபு, 23 தான் ஆகுது, 23 மட்டும் இல்லை, 24 22 21 25 என்ன ஏஜாக இருந்தாலும் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது லைஃப். நீங்கள் வந்துட்டு உங்கள் ட்ரீமுக்கு ஏற்ற மாதிரி டுவர்ட்ஸ் யுவர் ட்ரீம் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சரி ஓகே, இதே மாதிரி வீடியோவில் நான் உங்களை நெக்ஸ்ட் சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா, பை பை, சி யூ.